தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 11 தேதிக்கு பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவானது விற்று தீர்ந்துள்ளது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் தென் மாவட்டங்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 11 தேதிக்கு பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவானது தொடங்கிய சில நொடிகளில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் தென் மாவட்டங்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 11 தேதிக்கு பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவானது இன்று தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தென் மாவட்டங்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 11 தேதிக்கு பயணம் செய்ய டிக்கெட் முன்பதிவானது தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தென் மாவட்டங்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜன், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். வணக்கம் பம்பிராமி. வரக்கூடிய 2025 ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் பயணத்திற்கான டிக்கெட் முன்பதிவு அப்படிங்கிறது இன்று காலை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஜனவரி 11 தேதி சனிக்கிழமை அன்று சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்ய விரும்பக்கூடிய ரயில் பயணிகளுக்கான முன்பதிவானது இன்று காலை தொடங்கியிருந்த நிலையில தொடங்கிய சில நிமிடங்களிலேயே வந்து குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களுடைய டிக்கெட் அப்படிங்கிறது வெற்றி தீர்ந்திருக்கிறது, முற்றிலுமாக வெற்றி தீர்ந்திருக்கிறது. குறிப்பா கொல்லம், பாண்டியன், பல்லவன், கன்னியாகுமரி, அனந்தபுரி முத்து நகரம் மற்றும் மலைக்கோட்டை, சிலம்பு, ராமேஸ்வரம், மதுரை, திருச்செந்தூர், அதிவிரைவு வண்டி உள்ளிட்ட ரயில்களினுடைய டிக்கெட்டுகள் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்திருக்கக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடியுது. இந்த நிலையில இன்னும் மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் பெரும்பாலானவை ரயில்கள் தற்போது வரையிலும் முடிவடையவில்லை. டிக்கெட்டுகள் இன்னும் தொடர்ந்துதான் அந்த செடி முன்பதிவானது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அந்த டிக்கெட்டுகளும் முற்றிலுமாக விற்று தீரக்கூடும் என்று எதிர்பார்க்கிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஏற்கனவே தீபாவளி பண்டிகைக்கான முன்பதிவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்கும்போது பொங்கல் பண்டிகைக்கான முன்பதிவு என்பது முன்கூடியே தொடங்கியிருக்கிறது. நிலையில ரயில் பயணங்களுக்கான டிக்கெட் என்பது அதிவிரைவாக முடிந்திருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. பேருந்துகளில் பயணம் செய்வதை விட ரயில் பயணங்கள் மேற்கொள்வதை வந்து வசதிகரமாக இருப்பதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய முக்கியமான பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில் பயணத்தின் டிக்கெட் ஆனது தொடங்கிய சில மணி நேரங்களிலே முடிஞ்சிருந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.